Good morning students, in the video la nama congruence modulo appadina enna nu paaka porom. Nama rendu integers a and b eduthittu adha vandu a congruent to b mod n appdin eludha porom. Adukku enna condition appdina na explain pandren. Adukku munnadi nama oru example paathukalam. Ipa paarenga 31 congruent to 1 mod 5 appdinu solranga. Appo indha condition true va illaya appdin eppadi check pandrathu? 31 minus 1 divided by 5 equal to இப்போ divided by 5 தானே 30 by 5 னா 6 ங்கற ஆன்சர் கிடைக்கும் so equal to 6 into 5 சரியா அப்போ congruent னு எப்ப சொல்லலாம் அப்படினா இப்ப a congruent to b mod n அப்படினு எப்ப சொல்லலாம் a minus b ங்கற டம் n னால டிவைட் பண்ண முடியும் அப்படினா சொல்லலாம் அப்ப என்ன ரிசல்ட் a minus b ங்கற டம் வந்து k times n னால மல்டிப்ளை பண்றது சரியா இப்ப பாருங்க Two integers a and b are congruence modulo n if they differ by an integer multiple of n. That is a minus b equal to k n for some integer k. That is 31 congruent to 1 mod 5 abdina 31 minus 1 abdina eludhikittona 30 aayirum. Adha vandu inda 5 ala divide pannalam. Adhe maadhiri dhaan. a minus b ingra term n ala divide pannalam equal to nammalku quotient kedaikum la அந்த குவாஷியன்ட் ஆல மல்டிப்ளை பண்ணனும் அப்படினா நமக்கு அந்த オリジナル நம்பர் கிடைச்சிரும் சரியா தென் நீங்க பாருங்க இந்த இடத்துல உங்க புக்ல b - a = kn கொடுத்திருக்காங்க அது தப்பு a - b கிடையாது சரி a - b தான் பா கரெக்ட் b - a னு புக்ல கொடுத்திருக்காங்க அது தப்பு சரியா b - a போடும்போது நமக்கு வந்து கொடுத்திருக்கிற நம்பர் ஒரு நெகட்டிவ் நம்பரா மாறறதுக்கு சான்ஸ் இருக்கு சரியா அதனால பாத்துக்கோங்க a minus b ங்கிறது தான் கரெக்ட் புக்ல வந்து b minus a கொடுத்திருக்காங்க உங்க புக்ல நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த டெஃபினிஷன் வந்து புக்ல பேஜ் நம்பர் 48 ல கொடுத்திருக்கு சரியா தென் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நான் செகண்ட் ஒன் பாருங்க 61 congruent to 5 mod 7 so 61 minus 5 போட்டோம்னா 56 so 56 by 7 போட்டோம்னா 8 so 8 into 7 சரியா then இதுவே நெகட்டிவ் நம்பரா இருந்துச்சு அப்படினா minus 5 இந்த டம் அந்த சைடு போயும்போது minus 1 அப்ப minus 6 கிடைக்குமா minus 6 by 3 அப்ப minus 2 தான் ஆன்சர் so 3 into minus 2 சரியா இப்போ நம்ம congruence modulo-னா என்னன்னு பார்த்துட்டோம் நம்ம யூக்ளிஸ் டிவிஷன் லெம்மாவை மாடுலர் அரித்மெடிக் கூட கம்பைன் பண்ண போறோம் மாடுலர் அரித்மெடிக்னா என்ன அப்படினு நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்திருக்கோம் மாடுலர் அரித்மெடிக் அப்படினா ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் அகைன் அந்த process சைக்ளிக்கா ரிபீட் ஆகிறது ஃபார் எக்ஸாம்பிள் டேஸ் ஆஃப் தி வீக் எடுத்துட்டோம்னா சண்டே டு சாட்டர்டே ஆஃப்டர் சாட்டர்டே அகைன் சண்டே சோ சைக்ளிக்கா ஒன்னு ரிபீட் ஆகிறது சரியா இப்போ நம்ம வந்து இது ரெண்டையும் கனெக்ட் பண்ண போறோம் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவையும் மாடுலர் அரித்மெடிக்கும் ஒண்ணா கனெக்ட் பண்ண போறோம் பாருங்க லெட் m அண்ட் n பி இன்டிஜர்ஸ் வேர் m இஸ் பாசிட்டிவ் பை யூக்ளிட்ஸ் லெம்மா அப்ளை பண்ணோம்னா n equal to mq plus r இந்த r இந்த சைடு கொண்டுட்டு வந்துட்டோம்னா n - r equal to mq அப்போ இது ரெண்டுக்கும் இடையில ரிமைண்டர் இல்ல அப்படிங்கும்போது டைரக்டா இது டிவிசிபிள் தான் n - r வந்து m ஆல டிவிசிபிள் ஆச்சுனா அது இந்த மாதிரி காங்கிரியன்ஸ் போட்டு எழுதலாம் n - r இஸ் காங்கிரியன்ட் டு 0 mod m இந்த r வந்து இந்த சைடு கொண்டுட்டு வந்தாலும் கரெக்ட் தான் சோ n காங்கிரியன்ட் டு r mod m சரியா தென் இந்த ஈக்குவேஷனை வந்து n equal to mq plus r ங்கற இந்த ஈக்குவேஷனை வந்து n காங்கிரியன்ட் டு r mod m அப்படினு எழுதிக்கலாம் இது வந்து யூக்ளிட்ஸ் லெம்மா அப்ளை பண்றதனால இந்த மாதிரி எழுதிக்கலாம் பாருங்க இப்போ இது வந்து நம்ம ஜெனரலா எழுதிட்டோம் இத வந்து ஒரு ஒரு ஆபரேஷனுக்கு சிமிலரா எப்படி எழுத முடியும்னு பார்க்கலாம் சிமிலர் டு பேசிக் அரித்மெடிக் ஆபரேஷன்ஸ் லைக் அடிஷன் சப்ட்ராக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் பெர்ஃபார்ம்ட் ஆன் நம்பர்ஸ் வி கேன் திங்க் ஆஃப் பெர்ஃபார்மிங் சேம் ஆபரேஷன் இன் மாடுலோ அரித்மெடிக் அதாவது இது வந்து ஜெனரலா சொல்லிட்டோம் இப்போ இதுக்கு வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே போடலாம் அப்படிங்கறாங்க பாருங்க அதுக்கு ஒரு தியரம் கொடுத்திருக்காங்க a b c and d are integers and m is a positive integer such that a congruent to b mod m and c congruent to d mod m so ரெண்டு டம் எடுத்துக்கிறோம் இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா lhs ரெண்டும் ஆட் ஆகும் a + c
this side வந்து b plus d mod m then minus பண்ணனும்னால LHS ல a minus c RHS ல b minus d then multiply பண்ணனாலோ அதே மாதிரி தான் இன்னொரு என்ன நோட் பண்ணனும்னா mod m இங்க இருக்கு இங்கேயும் mod m இருக்கணும் காமனா m ங்கற டம் இருந்துச்சுனா மட்டும்தான் இந்த ஆபரேஷன் நம்ம செய்ய முடியும் இத யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் போடலாம் देन अद्डी इन सिंपलान रिजल्ट ए कांग्रुएंट बी मॉड एम आना नाम और कॉन्स्टेंट टर्म सी रे सैड मल्टिप्ले पाकारी अंग टर्म आड पड़ी के सब्रैक्ट पाकणमाल नम्बर रिजल्ट सेंदा वो सरिया देन प्रॉब्लम फाइंड द रिमाइंडर्स वेन 70,004 एंड 778 इज डिविजिबल बाय 7 இப்போ இந்த நம்பர் டிவிசிபிள் பை 7 ஆ இருக்கறதுக்கு சான்ஸ் இல்ல ஏனா இந்த 4 ங்கற டம் இங்க எக்ஸ்ட்ராவா இருக்கு அதனால என்ன சொல்லலாம்னா 70000 ங்கறது வந்து டிவிசிபிள் பை 7 அப்ப 70000 இஸ் காங்கிரியன்ட் டு 0 மாட் 7 அதாவது ரிமைண்டர் வராதுனா இந்த இடத்துல 0 வரும் அதுவே 4 நமக்கு தான் இங்க இப்பதானே பார்த்தோம் சோ ஒரு 4 ஐ ரெண்டு சைடும் ஆட் பண்ணிட்டோம் அப்படினா 70004 இஸ் காங்கிரியன்ட் டு 4 மாட் 7 அப்ப ரிமைண்டர் 7 ஆல இந்த நம்பர் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 4 கிடைக்கும் then அடுத்து 778 ஆனா 778 divisible by 7 கிடையாது ஆனா அதுவே 777 போட்டனா divisible by 7 778 பண்ணனும் அப்படினா 1 வந்து ரெண்டு சைடும் ஆட் பண்ணனும் சோ ஆட் பண்ணி எழுதிட்டோம் therefore the remainder இத டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன அப்படினா நமக்கு 1 கிடைக்கும் then இன்னொரு problem find the least positive value of x such that so இந்த ரெண்டு காங்கிரியன்ஸ் கு x ஓட least positive பாசிட்டிவ் வேல்யூ என்ன அப்படினு ஃபைண்ட் அவுட் பண்ணனும் 67 plus x கூட இந்த 1 நெகட்டிவ் சைன அந்த சைடு கொண்டு போயிக்கறோம் சிம்பிளிஃபை பண்ணா இந்த ரிசல்ட் கிடைக்குது டிவைடட் பை 4 போடணும் நம்ம அதுக்கு பதிலா என்ன சொல்றோம் அப்படினா இது வந்து இட் இஸ் a மல்டிபிள் ஆஃப் 4 அது வந்து ஒரு மல்டிபிள் ஆஃப் 4 சோ மல்டிபிள் ஆஃப் 4 அப்படினா the least positive value of x must be 2 அதாவது மல்டிபிள் ஆ 4 ஆ இருக்குிறதுனால லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ இப்போ இங்க வந்து ஒரு 2 போட்டோம் அப்படினா 66 plus 2 68 68 வந்து டிவிசிபிள் பை 4 லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ கேக்குறாங்க அதனால 68 போட்டுக்குறோம் சரியா இதுவே அடுத்த ப்ராப்ளம் பாருங்க இதே மாதிரி தான் x minus 4 இந்த சைடு கொண்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம் மல்டிபிள் ஆ 5 ஆ இருக்கணும் அப்ப இங்க நெகட்டிவ் சைன் இருக்கு அப்ப வந்து நெகட்டிவ் சைன் இருந்துச்சுனா 4 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா 90 வரும் சோ 90 பை 5ங்கறது டிவிசிபிள் சரியா சோ இதுதான் லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ இங்க சோ இதுதான் நம்மளோட ரிசல்ட் சரியா ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू